தீபா தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறது. கிறிஸ்மஸ் என்பது வரலாற்றில் வாழ்ந்த ஒரு சாதனையாளனுடைய ஒரு பிறப்பை கொண்டாடுகிறோம். இது சாதாரண ஒரு எளிய மனிதன் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த ஒரு அளப்பரிய பங்களிப்பினுடைய ஒரு அடையாளம்தான் இந்த கிறிஸ்மஸ் விழா. இந்த கிறிஸ்துனுடைய பிறப்பு செய்தி முதல் முதலில் யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்பதிலிருந்து நாம் இவருடைய வாழ்க்கை எதை அறிவிக்கிறது என்பதை நாம் அடையாளப்படுத்தி கொள்ளலாம் அல்லது அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்துனுடைய பிறப்பு செய்தி முதல் முதலில் இடையர்களுக்கு வான்தூதர்கள் அறிவித்ததாக விவிலியம் சொல்லுகிறது. இடையர்கள் என்பவர்கள் அந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட மக்களாகத்தான் இருந்தார்கள். இந்த ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள சிறுபான்மையினர் மக்களுக்குத்தான் கிறிஸ்துனுடைய பிறப்பின் செய்தி முதல் முதலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறுபான்மையினரை அரவணைத்து அன்பு செய்து அதை பாவிகள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். பாதை என்பது ஒன்று அல்ல, மாற்று பாதைகளும் இருக்கிறது என்பதை சொல்லி செல்லுவதாகத்தான் இந்த கிறிஸ்மஸ் நாள் அல்லது கிறிஸ்து பிறப்பு நமக்கு விட்டு செல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது. இன்றைய காலத்திற்கு நாம் கடந்து வருகின்ற போது சிறுபான்மையினர் பல விதங்களில் அடிமைப்பட்டு அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஓரம் கட்டப்படுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்திய அரசியலமைப்பினுடைய இறையாண்மையை நம்முடைய வாழ்க்கையினுடைய தாரக மந்திரமாக எடுத்துக்கொள்வோம். எல்லாரையும் அரவணைக்கின்ற சகோதர சமத்துவ சகோதரத்தை உருவாக்குகின்ற நல்லதொரு சமூகத்தை இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு விட்டு செல்லுகிறது. கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய செய்தி சொல்லுகின்ற உண்மையும் இதுவாகத்தான் இருக்கு. சிறுபான்மையினரை அரவணைத்து ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்து ஒரு புதிய சமூகம் வலுவடைய செய்ய அறிவுரைக்கிறது. ஒரு விதத்தில் நாம் பார்த்தோம் என்றால் சிறுபான்மை என்ற பதமே இன்று பயன்படுத்துவது தவறாக இருக்கிறது. நாம் எப்போதும் சிறுபான்மையினர் அல்ல, மாறாக கிறிஸ்துவினுடைய பார்வையில் நாம் விலைமதிக்கப்பெற்ற முத்துக்கள். எனவே இனி சிறுபான்மையினர் என்ற ஒரு பதத்தை களைந்து நாம் பெரும்பான்மை, நாம் இறைவனுடைய குடிகள் என்ற ஒரு உணர்வோடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவோம்.